கடை உள்ளே வந்த உடனே இங்கே பார்த்தீங்கன்னா ஃப்ரெஞ்ச் ஃப்ரை ஆர்டர் பண்ணி ரெடியாக வச்சுருந்தாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட மெனு வந்ததுனால இந்த கடை எங்கே இருக்குன்னு சொல்லிட்டு நான் சொல்கிறேன் பாருங்கள். மதுரையில் டிபி ஆஃபீஸ் பக்கத்தில் இருக்குது. இங்கே பாருங்கள் ஏகப்பட்ட மெனு. இந்த கடை பார்த்தீங்கன்னா ரோட்டு ஓரத்துலேயே இருக்கும். பக்கத்தில் சூப்பரான ஷாப்பு, எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது இங்கே இருக்கிற டிஷ்ஷஸ்லாம். இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா இங்கே ரெண்டு ஷவர்மா வாங்கினா ஒரு ஷவர்மா ஃப்ரீன்னு சொல்லிட்டு ஒரு நாள் ஆஃபர் போட்டிருந்தாங்க. அன்றைக்கி தான் நாங்கள் போனோம். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஃப்ரெஞ்ச் ஃப்ரை எடுத்து ஒன்றுன்னா வாயில் போட்டேன். என் பையன் வேறு குறுகுறுன்னு பார்த்துருந்தான், எனக்கு கொடுக்கலையா அப்படின்ற மாதிரி கேள்வி கேட்டிருந்தான். இங்கே பாருங்கள் போன அன்றைக்கி இந்த ஆஃபரை போட்டிருந்தாங்க. இந்த ஆஃபரில் பார்த்தீங்கன்னா ரெண்டு ஷவர்மா ஆனால் ஒன்று ஃப்ரீ அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. நாங்கள் அன்றைக்கி ஷவர்மா வாங்கலை, ஏன்னா அதுக்கு பதில் எங்களுக்கு தேவையான ஐட்டம்லாம் நான் வாங்கி இங்கே சாப்பிட ஆரம்பித்தோம். இங்கே பார்த்தீங்கன்னா பர்கர் ரொம்ப பெருசு. இந்த பர்கர் எடுத்து சாப்பிட்றதுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டமாக இருந்தது. நல்லா சாஃப்டாக இருந்ததுனால இந்த சீப்பான பர்கரை, சீஸ் பர்கர், சிக்கன் பர்கர் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்டர் பண்ணோம். இங்கே பாருங்கள் எவ்வளோ அருமையாக இருக்குது பாருங்கள். உள்ளே நிறைய ஸ்டஃப்லாம் வச்சு கொடுத்துருக்காங்க. கூட ஒரு சாஸ் பாக்கெட் கொடுத்ததுனால ஏற்கனவே எங்கள் சாஸ் இருக்குது, நாங்கள் அவாய்ட் பண்ணிட்டோம். சாப்பிட அருமையாக இருந்தது. ஒரு குச்சி வச்சு சுருக்கி கொடுத்துருந்தாங்க. ஃபஸ்ட் வைஸ் பார்க்கும்போது இந்த பர்கர் பார்த்தீங்கன்னா அருமையாக இருந்தது. சீப் அண்ட் பெஸ்ட்டுன்னு சொல்லலாம். அந்தளவுக்கு சூப்பராக இருந்தது. நல்லா ஸ்டஃப் பண்ணி சூப்பராக கொடுத்தாங்க. அருமையாக இருந்தது சாப்பிட்றதுக்கு. என் பொண்ணு வேறு கேட்டேன் எனக்கு பர்கர் அப்படின்னு சொல்லிட்டு, சரி ரைட்டு தட்டில் வச்சு அவளை கொடுத்துவேன். அவள் பார்த்தீங்கன்னா ஜூஸ் குச்சி நினச்சி எடுத்து குடிக்க ஆரம்பிக்கிற மாதிரி வச்சா, அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அதுக்கு ட்ரைனிங் கொடுத்தது. ஜூஸ் கிடையாது, அது பர்கர், அதை இப்படி தான் சாப்பிட்ணும் அப்படின்னு சொன்னேன். உடனே சூடாக இருக்கிறதுனால கொஞ்சம் அவாய்ட் பண்ணிட்டா. பார்க்க நல்லா இருந்ததுன்றதுனால அதை கொஞ்சம் டக்குன்னு எடுத்து ஆயில் வச்சா சூடாக இருந்தது. நாங்கள் வேணாம் அப்புறம் சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஓரம் எடுத்து வச்சிட்டோம். கடையில் பசங்களுக்கு வந்து ரெண்டு மூணு கேம் வச்சுருந்தாங்க. அந்த லூடோ, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த பாம்பு கேம், அது பேர் எனக்கு தெரில. சரி ரைட்டு, என் பையன் வேறு மடங்கி மடங்கி ஆடிந்தான், என்ன வேறு கூப்பிட்டா, நம்மளுக்கு இது வேறு விளாட தெரியாதா அப்படின்னு சொல்லிட்டு ஓரமாக சாப்பிட்ட ஐட்டம் மட்டும் கான்சன்ட்ரேட் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் எடுத்து சாப்பிட்டோம். இங்கே பார்த்தீங்கன்னா சிக்கன் ஃபிங்கர் கொடுத்தாங்க. கூட மைனஸை கொடுத்ததுனால நம்ம அடிச்சு தாக்குறதுனால நம்ம வேலை என்ன, சாப்பிட தானே வந்தோம், அதை தான் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் இங்கே பார்த்தீங்கன்னா மைனஸை தொட்டு அதை சாப்பிட ஆரம்பித்தேன். என் பொண்ணு வேறு பக்கத்தில் எனக்கும் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு, சரி ரைட்டு சுட சுட வாய் வேகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு வாயில் எடுத்து வச்சோடனே ரொம்ப சூடாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டா, சரி ரைட்டு ஆரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் நேரம் கழிச்சு ஆறின ஒன்றும் கொடுத்தேன். ரொம்ப ரசித்து ருசிச்சு சாப்பிட்டாங்க. இந்த கேம்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா விளையாடினாங்க. கூட அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த சாப்பாடு ஐட்டமில் நல்ல இன்ட்ரெஸ்ட் இல்லை, இருந்தாலும் நான் ஃபோர்ஸ் பண்ணி கொஞ்சம் சாப்பிட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தேன். இங்கே ரெண்டு ஐட்டம் இருந்தது விளையாடுறதுக்கு, அதையும் மாற்றி மாற்றி விளையாடிருந்தாங்க. இவங்களுக்கும் பார்த்தீங்கன்னா அந்த கடை ரொம்ப பிடிச்சிருந்தது. சிம்பிளாக சின்ன கடையாக இருந்ததும் இங்கே இருக்கிற டிஷ்ஷஸ்லாம் பார்த்தீங்கன்னா சூப்பராக அருமையாக இருந்தது. ரைட்டு பப்புளுக்கும் பிடிச்சிருந்தது அப்படின்னு சொல்லிட்டு ரைட்டு இங்கே பொரோட்டா கிடைக்கும்னு சொன்னாங்க. பொரோட்டாலே ஆம்லேட்டா அப்படின்னு சொல்லிட்டு நானும் ஏதோ புதுசாக இருக்கேன்னு சொல்லிட்டு ஒன்று ஆர்டர் பண்ணேன். பார்த்தீங்கன்னா இது 50 ரூபான்னு சொன்னாங்க. 50 ரூபாய்க்கு என்ன ஒர்த்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆம்லேட்டில் பொரோட்டா பொறிச்சு கொடுத்துருக்காங்க. நல்லா அருமையாக இருக்குது. இங்கே பாருங்கள் கூட மைனஸை கொடுத்துருக்காங்க. கூட மசாலாலாம் மேலே போட்டு நான் ஒரு பொரோட்டா வச்சு சாப்பிட்டேன், செம்மையாக இருந்தது. இப்போ இது கூட சால்னா குழம்பு எதனா சிக்கன் எதனா கிரேவி கொடுத்துருந்தாங்கன்னா இன்னும் 2-3 பொரோட்டா எக்ஸ்ட்ரா சேர்த்து சாப்பிட்ருக்கலாம். அந்தளவுக்கு டேஸ்ட் பார்த்தீங்கன்னா அருமையாக இருந்தது. வெறும் மைனஸை கொடுத்தது நல்ல சப்புன்னு இருந்தது. இருந்தாலும் டேஸ்ட் வைஸ் பார்க்கும்போது அருமையாக இருந்தது. சீஸ் பால்ஸ், சிக்கன் பால்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இதை ஆர்டர் பண்ணோம். இதுவும் நல்லா டேஸ்ட் வைஸ் நல்லா அருமையாக இருந்தது. ரேட்டும் பார்த்தீங்கன்னா சீப்பாக இருந்தது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கடைசியாக தந்தூரி ஆர்டர் பண்ணோம். சரி ரைட்டு, தந்தூரிக்கு ரெண்டு சைடிஸ் கொடுத்தாங்க. ரெண்டு சைடிஸில் கொஞ்சம் தொட்டு தொட்டு சாப்பிட்டு வேலை முடிஞ்சது நம்ம வந்தது அப்படின்னு சொல்லிட்டு நன்றி வணக்கம் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்ககிட்ட பாய் சொல்லிட்டு இப்போ கிளம்ப போகிறேன். பாய் பாய்.